நண்பர்களே வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஸ்டமக் ப்ராப்ளத்துக்கு என்ன அக்குபஞ்சர் பாயிண்ட் போடணும்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 8 வயசு பொண்ணு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டமக்ல ப்ராப்ளம் என்ன பண்ணு சொன்னாங்க. இப்ப ஸ்டமக்லனாக்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு, வயிற்றுல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அது சரியா அமைப்பு இருக்கும், பசியாம இருக்கும், அல்லது வந்துட்டு வாந்தி கொமட்டல், அல்லது வந்து அங்கே புண்ணு இருக்கும், இப்படி பல காரணங்கள் இருக்கு. அவங்க எதுக்காக கேட்டாங்கன்னு தெரியல, இருந்தாலும் ஸ்டமக்ல பிரச்சனை வந்து எந்தெந்த புள்ளிகள்ல அழுத்த கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போறேன். பாருங்க, இதுதான் நம்ம உடம்பு, நம்முடைய ஸ்டமக் இறைப்பைன்னு சொல்றது. இதான் இறைப்பை, 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 இறை என்றால் உணவு, அந்த பை. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணையம் இருக்கும், கணையம், கணையம்னா நம்ம இன்சுலன்ஸ் இருக்குது, கணையம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணீரல் இருக்கும், மண்ணீரல் இருக்கும். இப்போ இந்த செரித்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலே நம்ம மென்னு அரைச்சி சாப்பிட்றதுனால நம்ம வாயிலே 20% வந்து அங்கே வந்து 20% அங்கே செரித்தல் நடைபெறும். அதனால உணவு வந்து முதல்ல நல்ல மென்னு சுவைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு இங்கே இறப்பையில் வரும், இறப்பைக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே நிறைய கேஸ்ட்ரிக் ஜூஸ், அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல வந்து நிறைய அமிலங்கள் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செரித்தலை தூண்டுதல் செய்யும். ஸோ இப்போ இந்த செரித்தல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணு சொன்னா, இந்த இடத்துல 2 பேரு தொப்புல இருந்து 4 வச்சு ஒரு 5 வச்சுக்கணும். அவங்க குழந்தைங்களுடைய கையினா குழந்தை கையை வச்சுக்கணும், குழந்தையுடைய 4 பிளஸ் கட்டை விரல் இதை வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த அழுத்தம் வந்து 27 முறை கொடுக்கணும், நல்ல ரொம்ப அழுத்திராம 27 முறை மஜாஜ் பண்ற மாதிரி இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழுத்தி கொடுத்துருங்க. ரெண்டாவது புள்ளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து காலனுடைய உள்புறம், இது உள்புறம், இது வந்து வெளிப்புறம். சோ இந்த பெருவரல் இருக்கிறதுனால இது வந்து உள்புறம் சொல்றோம், இந்த சின்னவரல் இருக்கிறதுனால இது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணு சொன்னா இந்த இடத்துல இந்த இது வந்து பெட்டல்லான்னு சொல்றது, அதாவது பெட்டல்லா, முழங்கால் சில்லெலும்பு, முழங்கால் சில்லெலும்புன்னு சொல்றது, முழங்கால் சில்லெலும்பு அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ள அந்த பள்ளத்தையும் அழுத்தம் கொடுத்துக்கலாம். அதுல இருந்து கீழே 4 வைக்கணும், குழந்தையோட 4 வச்சு இந்த இடத்துல ST36 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு, இது வந்து ST35. சோ இந்த புள்ளி தான், இந்த புள்ளியில நீங்க வந்து அழுத்தம் கொடுக்குறப்ப 27 முறை அழுத்தம் கொடுக்கணும். இந்த புள்ளிலையும் அந்த நான் சொன்ன வயிற்றுலையும் அழுத்தம் கொடுத்து, வயிற்றுலையும் அழுத்தம் கொடுத்தாக்க இந்த ஸ்டமக் ப்ராப்ளம் சரியா போயிடும். செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.